ஹாய் வணக்கம், என் பேர் நித்யா. இது என்னுடைய சேனல் நித்யவதி விலாக்ஸ் தமிழில். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் எடுத்தது தாங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளுமே எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அப்படின்னாலே நம்ம வீட்டில் வெஜிடேரியன் தான். அதனால் அன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான வெஜ் மெனு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர்க்குழம்பும் வாழைக்காய் ஃப்ரையும் தான் சமைச்சிருந்தேன். நம்ம அரைச்சி வைப்போம்ல அந்த மோர்க்குழம்பு தான் சமைச்சிருந்தேன். ஆனால் காய் எதுவுமே சேர்த்துக்கல. வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வீட்டில் காய் எதுவுமே இல்லை. இனிமேல் தான் போய் வாங்கணும். கேரட் மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம எப்போவுமே அந்த மோர்க்குழம்புல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் வந்து சேர்த்துப்போம்ல, அதுக்கு முன்னாடி தயிர் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கேரட் வந்து துருவி சேர்த்துக்கிட்டேன். வாழைக்காய் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான். வேக வச்சு நம்ம தாளிப்பில் வந்து சாம்பார் பொடி சேர்த்துப்போம்ல, நல்லா கிறிஸ்பியாக வரும்ல, அந்த வாழைக்காய் ஃப்ரை தான் சமைச்சிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3:00 போல் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. எங்கே அப்படின்னா எங்களுடைய நெட்ஒர்க் வந்து வேறு கனெக்ஷன் மாற்றுறதுக்காக போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வேறு நெட்ஒர்க் மாற்றணும்னு நினைக்கல. இருக்கிற நெட்ஒர்க்லேயே வேறு மந்த்லி பிளான் இருக்குல்ல, அது மட்டும்தான் மாற்றணும்னு நினச்சோமே. அந்த வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்த்லி பிளானும் மாற்றியாச்சு. நம்ம அதுக்கு பே பண்ணியாச்சு. பட் ஆனால் ஆக்டிவேட் மட்டும் ஆகவே இல்லை. ஒரு 3 days வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே நைட்டு போல் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசும்போது நமக்கு வந்து அவங்க ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. அதனால் சரி நம்ம மந்த்லி பிளானை மாற்ற வேண்டாம், நெட்ஒர்க்கே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால தான் அன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்து நாங்கள் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து விரைசானில் தான் இருந்தோம். இப்போ வந்து AT&T-க்கு மாறியாச்சு. ஆக்சுவலாக விரைசான்லேயும் நமக்கு நல்ல நெட்ஒர்க் தாங்க வந்துச்சு. பட் ஆனால் நமக்கு கஸ்டமர் கேர்கிட்டேருந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் AT&T-க்கு மாறியிருக்கோம். மற்றபடி நெட்ஒர்க் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் போல் எங்கள் ரெண்டு பேருக்குமே நாங்கள் மாற்றிக்கல. ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் மாற்றணும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே மாற்றிக்கிட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடப்போகுது, நமக்கு ஃபோன் கனெக்ஷன் வேண்டும், நெட் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு மாற்றி பார்ப்போம். இந்த நெட்ஒர்க்கில் நமக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து இன்னொருத்தவங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே வந்து வினோக்கு பண்ணிவிட்டு சண்டே வந்து எனக்கு போய் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக உடனே மாறிடுச்சு. 5 minutes தான் டைம் எடுத்துக்கிட்டாங்க. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 night ஃபுல்லாக வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஹோல் ஃபுட்ஸ் இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு கொஞ்சம் வெஜ்ஜீஸ் வாங்கிட்டு வினோ வந்து சாய் பாணி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சாட்டர்டே போயிட்டு ரெஸ்டாரண்ட் போகணுமா, வெஜ் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு லெமன் ஏடும், அதுக்கப்புறம் தைப்பூரி மட்டும் சாப்பிட்டோம். வேறு எதுவுமே நாங்கள் பெருசாக சாப்பிடலை. அப்புறம் புதுசாக ஏதோ பெங்கால் ஸ்வீட் ஒன்று அங்கே இருந்துச்சு. போப்பாய் என்னமோ பேர் வந்து ஞாபகம் இல்லை. வினோ மட்டும் ட்ரை பண்ணாங்க, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து நான் ஐஸ்கிரீம் வந்து கேட்டிருந்தேன். இந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரன் பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்மேட் ஐஸ்கிரீம் தான். குவான்டிட்டியும் நமக்கு ரொம்ப தாராளமாக கொடுப்பாங்க. எனக்கு இங்கே போயிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால நான் வினோ கிட்டே வந்து இங்கே கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தேன். அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 போல் ஆகிடுச்சு. அதனால் எங்களுக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு பெருசாக எதுவும் தோணலை. ஆக்சுவலாக வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் வேண்டாம்னு விட்டுட்டோம். சாட்டர்டே ஃப்ரைடே அப்படின்னாலே நமக்கு அந்த நைட்டு வந்து மூவி பார்க்கலன்னா அந்த டேவே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது. அன்றைக்கும் அப்படி தான் மூவி வந்து பார்க்கும்போது டக்குன்னு எங்களுக்கு ஒரு 10:00 போல் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் லைட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனில் போயிட்டு பார்க்கும்போது பன்னீர் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி சாய் பண்ணி போகல அப்படின்னா சப்பாத்தி அண்ட் பன்னீர் தான் சமைச்சிருப்பேன். சாய் பாணி போனதுனால நான் அந்த பன்னீர் வந்து மீதி இருந்துச்சு. சரி அந்த பன்னீர் வச்சு இந்த சிங்கி பார்சல் அப்புறமா இந்த கார்லிக் பிரெட் மாதிரி ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்ததும் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த டவ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டு நல்லா பொடிசான இருக்கிற பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, லைட்டாக சால்ட், டொமேட்டோ கெச்சப், மயோனீஸ் இது எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டஃப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கி பார்சல்னு சொல்லுவாங்கல்ல அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், சிங்கி பார்சல் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கார்லிக் பிரெட் வந்து சமைப்போம்ல நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டஃபிங் மட்டும் இதை வச்சுட்டு அது போல் சமைச்சாச்சு. ஆக்சுவலாக இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes தான் ஆகுமே. நமக்கு டவ் மட்டும் நமக்கு ஆக்டிவேட் ஆகி அந்த நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் நான் வந்து அந்த டைம்லாம் இந்த தடவை பார்க்கல. இருக்கிறதே போதும், நம்ம எப்படி
மறுபடியும் அவனில் தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதை சாப்பிட்டுட்டு நல்லா டிவி பார்த்து அன்றைக்கிடையே ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. சண்டே வந்து வழக்கம் போல் காஃபி வினோக்கு போட்டு கொடுத்துட்டு ஒரு 10:00 போல் மறுபடியும் நாங்கள் வந்து நெட்ஒர்க் எனக்கு மாற்றுறதுக்காக போயிருந்தோம். எனக்கு மாற்றிட்டு அங்கேயும் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. மாற்றினதுக்கப்புறம் திரும்ப ஹோல் ஃபுட்ஸ் போயிட்டு சண்டே இல்லையா அதனால் மீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக மீனும் கொஞ்சமாக வந்து ப்ரான்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, காஃபி பவுடர் இருக்கிற பாட்டில்ஸ், அப்புறமா இந்த ஊறுகாய் ஜாம்ஸு, இந்த பாட்டில்லாம் நான் வந்து எப்போவுமே ட்ராஷில் போட்டுடுவேன். ஆனால் இந்த தடவை சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டே ஒரு பவுல் ஃபுல்லாக நல்லா தண்ணி ஃபுல்லாக ரொப்பி வச்சுட்டு அந்த கண்டெய்னரில் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சமாக டிஷ்வாஷர் லிக்விடும் சேர்த்து ஃபுல்லாக அப்படியே ஓவர் நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். மறுநாள் காலையில் நான் ஒரு 10:00 போல் இது எடுக்கும் போது அதில் ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சு பாருங்கள், அதுவே அழகாக வந்துடுச்சு. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். நான் ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன், மீனும் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் லஞ்சுக்கு மட்டும்தான். நான் வாங்குகிற ப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரான்ஸோடைய அந்த ஷெல்லெல்லாம் எடுத்து உள்ளே வந்து இருக்கிற அந்த நரம்பு எல்லாமே க்ளீன் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. கீழே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வால் மட்டும் இருக்கும். நம்ம அவங்கக்கிட்ட அவங்க நமக்கு கொடுக்கும் போதே சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு இந்த வால் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க, மற்றபடி எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ஃபுல்லாக அந்த தோலோடு இருக்கும், தலையோடு இருக்கும், எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியும் நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரியும் கிடைக்கும். நான் மோஸ்ட்டாக இது தான் வாங்குவேன். மோஸ்ட்டாக நான் ப்ரான் வந்து வாங்க மாட்டேன். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ப்ரான் வந்து அலர்ஜி ஆகும், அதனால் ரொம்ப ரேராக தான் வாங்குறது. அப்படியே நான் வாங்கினாலும் ஒன் ஆர் டூ பீஸ் தான் நான் வந்து எடுத்துக்கிறது. நான் வினோக்கு மட்டும்தான் சமைச்சு கொடுக்குறது. அதனால் அன்றைக்கும் நான் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். அன்றைக்கி வந்து நான் இந்த ப்ரான்ஸ் எப்படி சமைச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் சமைச்சா கொஞ்சம் அந்த ஹீட் வந்து குறையும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட அன்றைக்கி நல்லா நல்லா, அதனால் நான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கிட்டேன். கடுகு சேர்த்துக்கிட்டு நல்லா பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் வந்து பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டு நிறைய கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 5 to 7 minutes நமக்கு அது ரெடி ஆகிடும். ப்ரான்ஸ் வந்து டைம் அவ்வளோதான் சொல்லுவாங்க, நானும் அந்த மாதிரி தான் வந்து சமைக்கிறது. ஏன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தானே, டைம்லாம் பார்த்து வைக்கணும், இல்லைனா ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சு மீனும் ஃப்ரை பண்ணி அன்னைக்கு லஞ்ச் வந்து சூப்பராக முடிச்சாச்சு. ஈவினிங் போல் வினோக்கு காஃபியும் போட்டு கொடுத்தாச்சு. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சா, அதனால் நேச்சோஸும் இந்த அவகடோ டிப்பும் சாப்பிட்டு ஈவினிங் ஸ்நாக்கும் முடிச்சாச்சு. வினோக்கு வந்து நம்ம சாட்டர்டே ஈவினிங் போல் போயிட்டு நம்ம நெட்ஒர்க் வந்து மாற்றணும்ல, அதனால் நெக்ஸ்ட் டேவே அவங்களுக்கு வந்து சிம் கார்டு வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.